ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பெண்களை பாதிக்கும் நரம்பு சுருட்டல் கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நீண்ட நேரம் நிற்க முடியாம கால்கள்ல சிலந்தி வலை போன்ற நரம்புகள் சுருண்டு குடைச்சல் தருவதை நரம்பு சுருட்டல் அல்லது நரம்பு சுழிவு அப்படின்ட்டு சொல்லுவோம். இதனை கவனிக்காம விட்டா இருதய கோளாறை ஏற்படுத்தும். இதனை கட்டுப்படுத்துவது எப்படின்னு குறித்து மயிலாடி ஆயுர்வேத மருத்துவர் பிரசீலா சரோன் இஸ்ரேல் கூறுவதை பார்க்கலாம். பொதுவா இடுப்புக்கு கீழே தொடையின் பின்புறமா கீழ் நோக்கி பாதம் வரைக்கும் சிலந்தி வலை தோற்றம் போன்று காணும். பாதிக்கப்பட்ட ரத்த குழாய் பெரிதாகியும் தடிமனுடனும் அதிக வளைவுடனும் தனித்து தென்படும். பாதிக்கப்பட்ட ரத்த குழாய் இயல்பா ரத்தத்தின் வேகம் குறைந்தும் மேல் நோக்கி நகர்ந்து போக முடியாத நிலையில் அங்கேயே தங்கி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 10-20% மக்கள் இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. சிலருக்கு வெளியில காட்டாத சிறிய நிலையிலும் சிலருக்கு எளிதில வெளியில் தெரியும் நிலையிலும் இருக்கு. குறிப்பா 30-70 வயதினருக்கிடையே இந்நோய் தாக்கம் அதிகமா இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் இருக்கு. தற்போதைய ஆராய்ச்சியில பாதிப்பிற்குள்ளான 50% மக்களிடம் பாரம்பரியமாக இந்நோய் இருப்பதா கூறியிருக்காங்க. நமது கால்கள்ல ரத்த ஓட்டம் சீரா ஓடாம இருப்பதால ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்கள் உள்ள வால்வுகளின் செயல்பாடுகள்ல தளர்ச்சி மிகுதியால ரத்தம் பின்னோக்கி சென்று ஒரே இடத்துல அதிலும் தோலுக்கு அடியில உள்ள ரத்த குழாயில வீக்கம் ஏற்பட தென்படும். இதனை வெரிகோசிஸ் வெயின் என்பாங்க. பொதுவா செக்யூரிட்டி நபர்கள், தள்ளுவண்டி ஓட்டுநர், போர் வீரர், துணி துவைப்பர், ஓட்டுநர் போன்றவைகளையும் அதிக நேரம் நின்று கொண்டே வேலை செய்யும் பெண்களையும் பாதிக்குது. காரணம், அதிக நேரம் நிற்பது, நடப்பது, உட்கார்வது, அதுல உடல் எடை கர்ப்ப காலத்துல வருவது, பிரசவத்திற்கு பின்னர் இருப்பது இல்ல. ரத்த நாளங்கள்ல உள்ள வால்வுகள் செயல் இழப்பதாலோ ரத்த குழாய் மெல்லியதாக தளதளன ஆகிவிடுது. வெட்டுக்காயம் அடிபட்டாலும் வரலாம். அறிகுறி என்னன்னா, இடுப்புக்கு கீழே ஒன்றுக்கு அதிகமான நரம்புகள் சுருண்டும், வீங்கியும் சிலந்தி கூடு போன்று தென்படும். சில சமயம் இரவு நேரம் வலி, வீக்கம், பாதம் மறுத்து போகும் நிலை ஏற்படும். நோய் முற்றும் நிலையில குழாய் உள்ளேயே ரத்தம் வெளியேறிக்கொண்டு இருக்கும். சில சமயம் தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். கணுக்கால வீக்கம் ஏற்பட்டா வால்வுகள்ல கோளாறு இருப்பதா கருதலாம். பிரச்சனை என்னன்னு பார்த்தா, தோலுக்கடியில் உள்ள ரத்த நாளங்கள்ல வலி, தோல் சிவந்து காணப்படும். இதுக்கு காரணம் ரத்தம் உறிஞ்சி கட்டி ஆவதுதான். உள்ளேயே ரத்த நாளம் உறிஞ்சி உள்ளேயே கட்டி நின்று தீரா காரணங்களை ஏற்படுத்திடும். டிவிடி என அழைக்கப்படும் சிறிய ரத்த உறைகள் பல ரத்த குழாய்களின் உள் ஒட்டி கொண்டு இருக்கும். இது ரத்தத்தோட மேல் நோக்கி போய் இருதயம் மற்றும் மூளையில அடைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இதனை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே உதவியுடன் கண்டறியலாம். சிகிச்சை பார்த்தா, ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சா கால்கள்ல பெருந்தொடையில இருந்து சிறு தொடை வரை நீலக்கால் உரை அணிவதன் மூலம் குணமாகும். ரத்த குழாய் சிலந்தி வலை போன்று காணப்பட்ட மைக்ரோஸ்கோப் தெரப்பி எனும் அறுவை சிகிச்சை மூலம் லேசர் ஆம்புலட்டரி பிளக் பகடி மூலம் குழாய்களை வெட்டி அகற்றியும் சிகிச்சை மூலம் பலன் பெறலாம். ஆயுர்வேத சிகிச்சை தோல் மருந்துகளான மஞ்சள், சுக்கு, பெருங்காயம், மிளகு, அந்தி மந்தாரை, வெண்தேக்கு, தீப்பிழி, சகச்சரம், திருவிழ்வம், புங்கை, குகுடு, மூக்கிரட்டை, கொடுவேலி, மாவிளங்கம், வாய்விடங்கம், வில்வம், நெருஞ்சில், திரிவலா, பூண்டு, நன்னாரி, சீந்தில், தசமூலம், அக்னி மந்தை, மூங்கில் உப்பு, இந்துப்பு போன்றவை நல்ல பயன்களை தருது. ரத்தத்தை வெளியில எடுக்க ரத்த மோட்சணம் மற்றும் வஸ்தி போன்ற சிகிச்சை சிறந்தது. தவிர்க்கும் முறை, அதிக நேரம் நிற்க கூடாது, இருக்கவும் கூடாது. சீரான உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்க வேண்டும். உடல் எடையை குறைச்சோ உயர்ந்த காலணிகளை தவிர்க்கணும். இறுகிய உடை அணிவதை தவிர்க்கணும். புங்கன் விதை ஆவணுக்கு எண்ணெய் 10 மில்லியுடன் 5 மில்லி தேன் சேர்த்து 30 நாட்கள் சாப்பிட்டு வர வலிவீக்கம் இருந்தால் பனிக்கட்டி ஒத்தடம் கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.